ஹாய் மக்களே, வணக்கம். நான் பாக்கியா, பாக்கியா 360. இன்றைக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதிய ரயில்வே பாலம், பாமனோட புதிய ரயில்வே பாலம், அதாவது 95% மேலே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் அங்கே இருந்தது, யார்டில் இருந்ததை வேலையெல்லாம் முடித்து கொண்டு வந்து கரெக்டாக இப்போ எந்த இடத்துல அதை வைக்கணுமோ அந்த இடத்துல சென்ட்ரில் வச்சுட்டாங்க. இப்போ தான் நம்ம அந்த பாலத்தோட லுக்கே வந்து நமக்கு வேறு லெவலில் தெரியுது பாருங்கள். அருமையான இதில் சரி தெரியுது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி தெரியுதா. இப்போ இந்த பாலம் வந்து எப்படி மேலே கிளம்பும், அதை கடல் வழி போக்குவரத்துக்கு வந்து எப்படி போட்டு வந்து வடக்கிருந்து தெற்கையும் தெற்கிருந்து வடக்கையும் எப்படி கடந்து போகும் அப்படிங்கிறத நான் முன்னே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற வச்சு தெரியும் உங்களுக்கு. பழைய பாலம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு சைடாக கிளம்பும், இந்த புதிய பாலம் நேராக மேலே கிளம்பும். அப்படியே அது கிளம்புறதுக்கு உண்டான ஜாமான்கள்லாம் அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பெரிய வீல் மாதிரி இருக்குதுங்களா. இதே மாதிரி இந்த சைடு ஒரு ரெண்டு வீலு, அந்த சைடு ரெண்டு வீலு, மொத்தம் 4 வீல் இருக்கும். அந்த 4 வீலில் நல்ல ஹெவி ரோப்பு இருக்கும். அந்த ரோப்பு வந்து இப்போ அந்த கீழே இருக்குது பாருங்கள், கீழே அந்த இடத்துல வளைய மாதிரி போட்டுருப்பாங்க, கூப்பு மாதிரி, அதில் இணைக்கி போட்டிருக்கோம். அதில் இணைச்சி அதிலிருந்து அந்த இதுக்கு பவர் சப்ளை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பெயிண்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கட்டடத்துலேருந்து வருது பவர் சப்ளை. அங்கே தான் இதுக்கு உண்டான பவர் சப்ளைக்கு உண்டான ஜென்ரேட்டர், இதை இயக்குற அந்த ரிமோட்டு எல்லாமே அந்த கட்டடத்தில் தான் இருக்குது. இந்த கட்டடம் எதுக்கு இதில் கட்டியிருக்காங்க என்னென்னு தெரியாமல் சில பேர் இருந்திருப்பீங்க, நல்லா கேட்டுக்கிறீங்க. அந்த கட்டடம் தான் கம்ப்ளீட்டாகவே வந்து பவர் சப்ளை வர்றது. அப்படி அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேலே ஏதாச்சும் ஒரு ரிப்பேரு ஏதாச்சும் ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கிற தூணில் வந்து தெற்கு சைடு இருக்கிற தூணில் வந்து மேலே வந்து ஏறி போகிற மாதிரி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த வடக்கு சைடு உள்ள தூணில் வந்து பவர் லிஃப்ட் போட்டிருக்காங்க. ரெண்டு தூண்லேயுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த விவரம் சரியாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த 4 தூண்லேயுமே தெற்கு சைடு உள்ள 2 தூண்லேயுமே வந்து நடந்து போகிற மாதிரி படிக்கட்டும், அந்த சைடு வடக்கு சைடு உள்ள தூணில் வந்து லிஃப்ட்டும் போட்டிருக்காங்க. மேலே போய் அந்த வீல் இதெல்லாம் அந்த இன்ஜின்லாம் சரி பண்ணுறதுக்காண்டி, சர்வீஸ்க்காண்டி. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்டபத்து சைடு கம்ப்ளீட்டாகவே வேலை முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த போஸ்ட்டு வேலை மட்டும் முடியாமல் இருக்கும். அந்த போஸ்ட்டு வேலை ஏன் முடியாமல் இருக்குன்னா, அது இப்போதைக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடப்போகிறது கிடையாது, அதனால தான் அதை அப்படியே வச்சுருக்காங்க, அட்வான்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மானாமதுரை வர தான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினு இங்கிட்டு கிடையாது. இனி அதை பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய இந்த வேலை மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு இப்போ தான் கேட்ரு போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட்டடத்தை நெருக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 1, 2, 3, 4 இன்னும் ஒரு 5 கேட்ரு வரும். 5 கேட்ரு வந்தால் கம்ப்ளீட் இங்கிட்டு முடிஞ்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே ஸ்டேஷன் வேலை மற்ற வேலைகளையெல்லாம் முடிய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த நிதியாண்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறேன்ருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டால் ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா மக்கள் வந்து ட்ரெயின் போக்குவரத்து இல்லாதனால டூரிஸ்ட்டும் சரி, லோக்கல் வியாபாரிகள் மற்ற மக்களும் சரி, ரொம்பவே சிரமப்படுறாங்க. நான் வந்து ஃபுல்லாக இங்கிட்டே தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு மண்டபத்து சைடு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வேலை ஓடி இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு போய் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க, அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புது ஆளுக்கில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களோட கமெண்ட்டுகளை கேட்டுக்கிறேங்க, நான் முடிஞ்ச பதில சொல்கிறேன். வாங்க நம்ம அந்த சைடு போகலாம், மண்டபத்து சைடு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்துட்டோம், மண்டபத்து சைடு வந்து பார்த்தா தெரியும் இங்கிட்டு மண்டபம். இதுதான் ஃபஸ்ட்டு கேடர், அதாவது கடலில் போட்டிருக்க ஃபஸ்ட்டு கேடர் தான் பார்த்துக்கிறீங்க. அப்படியே போகுது அங்கே இருக்குது சென்ட்ரு பிரிட்ஜு. இப்போ இந்த சைடு பார்க்குறீங்க, நீங்களே பார்க்கும்போது தெரியுது கம்ப்ளீட்டாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு இந்த பக்கத்தை வந்து சோதனை ஓட்டமாக ஓட்டி முடிச்சுட்டாங்க. ரெண்டு இன்ஜின் வச்சு ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து சரக்கு பெட்டி வச்சு ஓட்டினாங்க, ஓட்டி நல்லா பார்த்துட்டாங்க. இதில் ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க, நாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பாலத்தில் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த ட்ரெயின் போகும் இந்த பழைய பாலத்தில். ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து 80 கிலோமீட்டர் வர ஸ்பீடில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில் சாத்தியமாக இந்த மாதிரி தெரியலை. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து காற்று அதிகமாக இருக்கும்,
வர்றதுக்கு அதிகமான சாத்தியம்லாம் இல்லை. ஏதோ அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க என்ன வேகத்தை. ஏன்னா இந்த பழைய பாலத்துக்கு புது பாலத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். பழைய பாலம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, புது பாலம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை விட அது 8 அடி உயரமும் ரொம்ப, இதை விட டபுள் மடங்கு, டபுள் இல்லை ஒரு 4-5 மடங்கு அகலமும் உள்ளது. ஏன்னா அதில் வந்து டபுள் ட்ராக்கு, இது சிங்கிள் ட்ராக்கு. அதனால் இந்த இப்போ போட்டிருக்க பாலம் வந்து ரொம்ப ஹெவியாகவே தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுமே சொல்லியிருக்காங்களாம், 100 வருஷம் நாங்கள் அந்த பாலத்து மாதிரியே இதையும் நாங்கள் வந்து 100 வருஷம் கேரண்டி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இன்ஜினியர்கள். சரி, இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிட்டு, வேலை முடிஞ்சால் நீங்கள் மீனவர்களுக்கு பாருங்கள், நல்ல தூண்டி போடுறதுக்கு நல்ல வசதியான ஒரு இடமா போச்சு. பழைய பாலத்தில் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ புது பாலத்துலேயுமே ஏறி நல்லா தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்கே நம்ம பஸ்பாலத்துலேயுமே வந்து ஃபுல்லாக தூண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம பாமோனோட அந்த எண்டுக்கு போவோம், அங்கே எப்படி வேலை முடிஞ்சிருக்கு என்னென்னு பார்ப்போம். சரி வாங்க, அப்படியே போகலாம். அங்கிட்டு மண்டபத்து சைடு போய் என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராக்கில் இந்த இங்கிட்டு போட்டிருக்காங்க வருங்க அந்த மஞ்சள் கலரில், அது வந்து நடைமேடை, அதான் நடைபாதை. இந்த நடைபாதையை வந்து அங்கிட்டு கம்ப்ளீட்டாக போட்டாங்க. அதே மாதிரி அந்த பவருக்கு உண்டான போஸ்டெல்லாம் ஊண்டிட்டாங்க. ஆனால் இங்கிட்டு அது இன்னும் பார்க்கல. இதில் தான் இந்த 5-10% வேலைகள் வந்து பாக்கி கிடக்கு. இது போட்டதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக வந்து ட்ராக் போட்டுருவாங்க. ஏன்னா இன்னும் அங்கேயும் ட்ராக் போடாமல் தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கேடர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, அதுதான் அப்படியே பைய உருட்டிகிட்டே கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொன்றா சேர்த்துருவாங்க இங்கே. இப்போ நம்ம பாமன் சைடு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்து ஆடு போட்டு கம்ப்ளீட்டாக அந்த பாலத்தை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி இங்கேருந்து அங்கே கொண்டு போனாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வேலை முடிஞ்சதுனால இப்போ எல்லாத்தையும் அதில் இருந்தது போல தான் எடுத்துட்டாங்க. கிரேனு என்ன எல்லாம் 2 கிரேனு இப்போ வைக்க சும்மா வச்சுருக்காங்க, அதையும் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ இங்கிட்டு வந்து தண்டவாளம் போடுறதுக்கு பாருங்கள், அதில் வந்து சல்லி குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். இனி இப்படியே தண்டவாளம் போட்டு நம்ம பஸ்பாலத்துக்கு கீழே கூடி ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். ஓகேங்க, ஓரளவுக்கு ஏதோ தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.